Hi students, welcome and welcome to our channel MBBS BDS Counselling. Patna regular updates kaga namba channel ku subscribe pannirunga. I am Mrs. Durga Vinod. Day 8 oda counselling analysis ketirundinga. So idha patti dhaan innikku namba paakaporum. Enna enna college la evlo evlo seats fill a irukku abindrada paakalam, plus remaining innum evlo seats irukundradhiyum paathiralam. So PSG Coimbatore la innikku 11 seats vandu fill aachu. இங்க நான் வந்து மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது வந்து ஸ்டார்டிங் மார்க், தென் இது வந்து எண்டான மார்க். எல்லா கம்யூனிட்டிஸுமே சேர்த்து தான் இங்கே கொடுத்துருக்கேன். நான் கம்யூனிட்டி வைஸ் பிரிச்செல்லாம் போடல. ஸோ இந்த காலேஜில் 535 இது ஸ்டார்டிங் மார்க், இது எண்டிங் மார்க். ஓகே, இன்றைக்கி க்ளோஸ் ஆன மார்க் நான் கொடுத்துருக்கேன். 535 528 எண்டாச்சு. ஓகேவா, பிஎஸ்ஜி கோயம்புத்தூர். தென் மூகாம்பிகை வந்து ரெண்டு சீட்டு இன்றைக்கி ஃபில் ஆச்சு இந்த காலேஜுக்கு. ரெண்டுமே வந்து 538 தான். மாதா மெடிக்கல் காலேஜுக்கு 31 சீட்ஸ் வந்து இன்றைக்கி ஃபில் ஆச்சு. 31 சீட்ஸ் ஃபில் ஆச்சு. 538 ஸ்டார்டிங் மார்க்கு, எண்டிங் மார்க் வந்து 537, இன்க்ளூடிங் ஆல் கம்யூனிட்டிஸ். ஓகே, அதுலேயும் முக்கியமாக பிசி, பிசிஎம், என்பிசி. ஓகே, அடுத்தது ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜில் இன்றைக்கி ஒரு சீட்டு தான் ஃபில் ஆச்சு. அந்த மார்க் வந்து 528 நீட் மார்க்கு. கேஎம்சிஹெச் கோயம்புத்தூரில் 3 சீட்ஸ் இன்றைக்கி ஃபில் ஆச்சு. ஸோ 531 ஸ்டார்டிங் மார்க்கு, எண்டிங் மார்க்கு 530. பனைமலர்லாம் ஒரு சீட்டு தான் ஃபில் ஆச்சு. அந்த மார்க் வந்து 528 நீட் மார்க்காக. இந்திரா மெடிக்கல் காலேஜில் தான் இன்றைக்கி 50 சீட்ஸுக்கு ஃபில் ஆகிருக்கு. ஸோ டாப்பில் இருந்தது இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்டாக நான் சொல்கிறது வந்து சீட்ஸ் எவ்வளோ ஃபில் ஆச்சுன்றதை பேஸ் பண்ணி, இன்றைக்கி வந்து 50 பேர் வந்து இந்திரா மெடிக்கல் காலேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 538 534 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இல்லையா. ஸோ இந்த கொஞ்சம் மார்க் டிஃப்ரென்ஸ்லேயே வந்து 538 534க்குள்ளவே 50 பேர் வந்து, அதுலேயும் நிறைய பேர் பிசி ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்திரா மெடிக்கல் காலேஜ் இன்றைக்கே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மேபி அடுத்த ரவுண்டு 2 வரும்போது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிராதா அப்படின்ற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ கற்பக விநாயகால ஒரு சீட்டு இன்றைக்கி ஃபில் ஆச்சு. அந்த மார்க்கு 528. ஸோ அடுத்தது வந்து திருச்சி எஸ்ஆர்எம்மில் 3 சீட்டு இன்றைக்கி ஃபில் ஆச்சு. 530 ஸ்டார்டிங் மார்க்கு, 529 வந்து எண்டிங் மார்க்கு. ஓகே, ஒரு மார்க் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்றைக்கி ஆட் பண்ணோன்னா 1 or 2 சீட்ஸ் வந்து இன்றைக்கி டே எயிட்டில் 1 or 2 சீட்ஸ் வந்து இன்றைக்கி ஃபில் ஆச்சு. சரி, இது வந்து சீட்ஸ் ஃபில் ஆனது. இன்னும் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா, ஓசி கம்ப்ளீட்லி ஃபில்டு, பிசி கம்ப்ளீட்லி ஃபில்டு, பிசிஎம்முக்கு இன்னும் 28 சீட்ஸ் இருக்குது, எம்பிசிக்கு 200 சீட்ஸ் இருக்குது, சரியா, எஸ்சிக்கு 160 சீட்ஸ் இருக்குது, எஸ்சிஏக்கு 31 சீட்ஸ் இருக்குது, எஸ்டிக்கு 11 சீட்ஸ் இருக்குது, ரிமைனிங் இன்னும் 430 சீட்ஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் இருக்குது. இன்னும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம இந்த வீடியோவில். எவ்வளோ இருக்குது? 430 இன்றைக்கி ஃபில் ஆனது 1 or 2. ஸோ இதுக்குண்டான கவுன்சிலிங் மேபி நாளைக்கு நாளன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கும், சரிங்களா. ஸோ இப்போது மேஜராக இதில் கேட்குற டவுட் என்னென்னா, மேம் நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்குமா, மேம் நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு பிஎஸ்ஜி கிடைக்குமா, எனக்கு வந்து ஆதிபராசக்தி கிடைக்குமா, அப்படி ஏதாவது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங்காவது கிடைக்குமான்னு கேட்குறீங்க. பட் இது நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எக்ஸாக்டாக மார்க் பார்த்து 200 ஸ்டூடெண்ட்டுனா அந்த ஆர்டர் வைஸ் அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஏன்னா எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் காலேஜ் முடிஞ்சுட்டு நம்ம வந்து இப்போ செல்ஃப் ஃபினான்சிங் பார்க்கும்பொழுது எல்லாருமே அந்த மார்க்கை வச்சு நம்ம செல்ஃப் ஃபினான்சிங் செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது டவுட்டு. ஏன்னா அவங்கவுங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ணுறதும் செலக்ட் பண்ணாததும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு எக்ஸாக்டாக இந்த மார்க்குக்கு நம்ம அவங்க இந்த காலேஜ் கிடைக்குமா அப்படின்றது நம்மளால் யூகிக்க முடியாது. இப்போ கவுன்சிலிங் 200 பேர் போகிறாங்கன்னா 200 பேருமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் வந்து டாப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து வேண்டான்னு விட்டுடலாம், அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், ஒரு சில பேர் மட்டும் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது அந்த மார்க் வேரியேஷன் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதால் நம்மளால் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. கவர்மெண்ட் காலேஜஸ்னால் நம்மளால் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். செல்ஃப் ஃபினான்சிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறதும் செலக்ட் பண்ணாமல் போகிறதும், சரியா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் ரெகுலராக அங்கே டைரெக்டாக போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் வெதர் யூ கேன் கெட் த காலேஜ் ஆர் வாட் அப்படின்றது, சரியா. ஸோ இது வந்து டே 8 இன்றைக்கி கவுன்சிலிங் ஸ்டேட்டஸு. எல்லோரும் தைரியமாக இருங்க. ஸோ உங்களுக்கு ரெகுலராக அங்கே கொடுத்துருக்க ஷெடியூல் பிரகாரம் நீங்கள் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேவா. ஸோ எல்லா நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு அப்டேட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டில் தென் ஸ்டே கனெக்டட் வித் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் யுவர் சேனல் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ்.